கடல் வந்து செத்து போனா அந்த பரம்பரையில வந்த எனக்கு தான் முதல் மரியாதை. இதை யாராவது தடுக்க நினைச்சீங்க நான் பேச மாட்டேன், என் துப்பாக்கி தான் பேசும். துப்பாக்கி பேசுமாம்ல, எங்க பேச சொல்லு. ஒரு கிளாஸ் சாராயத்துக்காக நடு சபையில துப்பாக்கி நீட்டுறிய. ஏ கேள்வி கொண்ட, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, இந்த வானவராயனுக்காக வாங்கி வச்ச சரக்க அடுத்தவன் குடிக்க விடவும் மாட்டேன், அடுத்தவன் சரக்க நான் வாங்கி குடிக்கவும் மாட்டேன். என்ன பாலிசிடா உங்க பாலிசி, இந்த நாய் சாராயம் காய்ச்சும் போதே எடை கட்டுறேன்னு சொல்லி நாலு தடவை நாக்க விட்டு நக்கிட்டானடா. இதே துப்பாக்கிய வச்சு உன்னால ஒரு வாரிசு கொடுக்க முடியுமாடா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியேயானாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே. ஊருக்கு முன்னே குறை சொன்ன பின்னே தடுமாறும் இன்னே தாங்காது மண்ணே, ஒரு பாவம் சேரலையே, பழிச்சோக்கு வாழ்வில்லையே. இடியேயானாலும் தாங்கி கொள்ளும் இதயம், இடியேயானாலும் தாங்கி கொள்ளும் இதயம், சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே, சிறு பழிதாங்க கூடலியே. எதுக்கு அப்ப ஊர் ஜனத்தெல்லாம் கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? கிழிஞ்ச ஜமுக்காலத்தையும் ஓட்ட பித்தள சம்மையும் பார்த்து நாளாச்சு இல்ல, அதுக்குதான். ஓஹோ, எதுக்குடா ஓ போட்டு பேசினீங்கறியோ? பஞ்சாயத்துல எதுக்குடா வயசு பொண்ணு நிக்க வச்சு பேசினீங்கறியோ? அந்த பொண்ணு கம்பி மேல நடப்பான்னு பார்த்தோம், நடக்கல. நடக்க வேண்டியது பேசுற. அதான பார்த்தா டிவில பொம்பளைங்க டென்னிஸ் விளையாண்டு தேனி பருத்துன்னு பாக்குறாச்சா, இங்க வந்து நின்னு பாக்குறியே. பொத்திக்கிட்டு ஏமா, நடந்த திரும்ப சொல்லுமா? நடந்தத திருப்பி சொல்றதுக்கு ஆக்சன் தேவா? ரியாக்சன். அட ஏமா சும்மா இருக்க, சொல்லுமா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தாங்க, நடக்கிற போது நிறைய பேசுவாங்க, நடந்து முடிஞ்ச பிறகு அமைதி ஆயிடுவாங்க. அட சொல்லி தொலையம்மா. இவர் என்ன கெடுத்துட்டாரு? அடி பாவி, இந்த புண்ணியாமலி அநியாயமா பழி சொல்றியே. உள்ளே கொடுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன புண்ணிய வேண்டிய கிடைக்கு? ஐயா, இவரு ஊருக்கே படி அளக்குறவரு. ஆமாமா, ஊருக்கே படி அளக்குறவர் தான். அதான் போன வாரம் உங்க வீட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு படி அளந்தாரு. இதுக்கு தானா செஞ்சால செஞ்சிருப்பாங்க. பொம்பளைங்க நாத்து நடும் போது குனிஞ்சுகிட்டே வருவான், எதுக்குடா குனிஞ்சிட்டு வரேன்னு கேட்டா பூச்சி மருந்து அடிக்கிறான்னு. பூச்சி மருந்து அடிக்கிறேன், பூச்சி மருந்து அடிக்கிறேன்னு புழு பூச்சி இல்லாத இந்த வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டான. கம்பளி பூச்சி மாதிரி மீசைய வச்சுக்கிட்டு எங்க யஜமான வாய்க்கு வந்தபடி பேசுறிய. இந்த பொண்ணை எங்க யஜமான் கெடுத்தாருன்றதுக்கு என்னடா சாட்சி? இதோ அவரோட துண்டை அதுக்கு சாட்சி. ஓ, வயல்ல முள்ளு குத்த கூடாதுன்னு கீழே விரிக்க கொடுத்தாரா? இல்லங்க, மூஞ்சில போட்டுக்கிறதுக்காக கொடுத்தாரு. ஓஹோ, அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மூஞ்சில துண்டை போட்டு வரதுக்கு சொல்லிட்டானா? இதோ பாருமா, இத்து போன உன்ன நான் தப்பு பண்ணது உண்மைன்னா இந்த சாட்டு எடுத்த அடி. அப்படி நான் தப்பு பண்ணல அப்படின்னா இதோ இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி நிக்கிறானுங்களே, இவங்கள போட்டு அடி. ஊருக்கு முன்னால இந்த வல்லவராய உன்னால வாரிசு கொடுக்க முடியுமான்னு கேட்டா அந்த கோபத்துல தான் உங்க துண்டை எடுத்துன்னு போய் அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டியா? ஏண்டா, உன்னை பார்த்தா நாயே 4 கிலோமீட்டர் தாண்டி ஓடும், எப்படா இந்த பொண்ணுக்கு எடுத்த? எல்லாம் உங்களால தான் ஏதோ.
பண்றதையும் பண்ணிட்டு பச்சை குழந்தை மாதிரி அழுகுற. ஏண்டா எனக்கு வாரிசு இல்லைன்னா ஒரு சிட்டுக்குருவி இலையை வாங்கி சாப்பிட்டு குழந்தை பெற்றுக்கு போறேன், அப்படி குழந்தைய போறதுக்கெல்லாம் ஒரு அனாத குழந்தை தத்து எடுத்து வளர்த்துக்கு போறேன், இதுக்கெல்லாம் உன் நேரம் சத்து விட்டு போற சொன்னா நாய ஏண்டி இவன் பண்ண தப்புக்கு இழுச்சவன் நான் சொல்லி என்ன போட்டு அடிக்கிற, அடிச்சதுக்கு பதில் உன்னை தப்பு பண்ண விட மாட்டேன்டி. உனக்கு இது வர இரு ஒரு சாத்து கூடி சொலை சாப்பிடறதுக்கு வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் தள்ளி வர வேண்டியதாது. எவன் பார்த்தாலும் கூச்சப்படாம எனக்கு கொஞ்சம் கூடு எனக்கு கொஞ்சம் கூடுன்னு கேக்குறான். இவன் ஏன் வரான், இவன் பார்த்தானே எல்லாத்தையும் புடிங்கிடுவானே, சோகமா இருந்தாதான் போயிடுவான் கம்முன்னு. இன்னும் எஜமா மூஞ்சி அப்படியே தூக்கி வச்சுருக்கீங்க, இறக்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல அதான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்படி உக்காந்துக்கிறீங்களேன்னு கேட்டேன். ஏண்டா அப்படி இப்படி உக்காருவா, இப்படி உக்காந்தீங்கன்னா பண்ணி பின்னால முட்டி தூக்கி விட்டுரும். என்னடா எகத்தாலமா என்ன விஷயமா வந்தா? இல்ல எஜமா வயிறு இவ்வளவு பெருசா வீங்கி இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? தொப்புன்னு அர்த்தம்டா, அதான் பரம்பரையா இருக்க தொப்பர் எவ்வளவு பெரிய தொப்ப. ஆம்பளைக்கு சொல்லல எஜமா, பொம்பளைக்கு சொல்றேன். எவன்டா சொன்னா பொம்பளைக்கு தொப்ப வராதுன்னு? பொம்பளையும் தொப்ப வரும், கீரனும் மும்தாஜ் எல்லாம் பாத்தது இல்ல, தோல தோல இருக்கண்டா. அது சொல்லல எஜமா, பொம்பளைங்க அடிக்கடி வாங்கி எடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்கடி வாங்கி எடுத்தா சைடு இல்லாம சர குடிச்சிருக்கான்னு அர்த்தம். டேய் நான் சாத்து குடி சாப்பிடணும், போனா இங்க இருந்து. அதுக்கு சொல்லல எஜமா, கல்யாணம் நடந்து முதல் ராத்திரி முடிஞ்சா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வயிறு இவ்வளவு பெருசா அதுக்கு நான் கேட்டேன். நீ குழந்தை உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கு பேரா கிரக பிரவேசம். நீங்களும் வைத்தியஸ்வரியும் சேர்ந்து கூடு கட்டினீங்களே அதுக்கு தாங்க கிரக பிரவேசம் நடக்குது. என்னடா சொல்ற, வைத்தியஸ்வரி சிம்மது நடக்குதா? கட்டின புருஷன் நான் இருக்கும் போது எனக்கு தெரியாம எவடா கொண்டாடுறான், அதுதான் அழிஞ்சுன்னு சோல் சாப்பிட போறியா? போடா நானும் வரேன். பழகாப்பு தங்க காப்பு இவகை பிடிச்சு போட்டு அழவெல்லாண்டி பால் தாண்டி பேட்டிய கட்டுங்களா, அழமாயாண்டி பொனியாண்டி பத்தனம் தட்டுங்களா, கிழிவுக்கு முத்தம்மா என் வாக்கு சுத்தம்மா, வானவராயினுக்கும் ஊராணிக்கும் பாரிசு வந்தாச்சு. வைத்தியஸ்வரி வைத்தியஸ்வரி என்ன மப்பு மண்டைக்கு மாதிரி சாஞ்சிட்டேன், ஏந்திர வைத்தியஸ்வரி ஏந்திரு ஏந்திர வைத்திய. உங்களுக்கு அறிவு இருக்கா? அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வைத்தியஸ்வரி ஏந்திர வைத்தியஸ்வரி இருக்கிறா. டேய் இவ்வளவு நேரம் கொட்ட கொட்ட மூச்சுனா எப்பரா டக்குன்னு தூங்குவா? புளி மூட்டை என் பொண்டாட்டி என்னாச்சுன்னு அழுதுன்னு இருக்க, உனக்கு கவலை கொஞ்சமாவது இருக்காடா? நான் எதுக்கு கவலை பண்ணும், அவங்க உனக்கு தானே பொண்டாட்டி, எனக்கா பொண்டாட்டி? ஏண்டா நீ கவலை பண்ணதாக இவள் இன்னொரு ஒண்ணு கட்டியட வைக்க முடியும், கூட கூட பதிலுக்கு பேசிருந்தா பால் டேர் குத்து சாவச்சிருவேன். தள்ளி போய் நின்றா வைத்தியஸ்வரி வைத்தியஸ்வரி ஏந்து வைத்தேஸ்வரி வைத்தேஸ்வரி என்ன விட்டுட்டு வைத்தேஸ்வரி வைத்தேஸ்வரி நம்ம எல்லாம் விட்டுட்டு வைத்தேஸ்வரி வைத்தேஸ்வரி இல்லடா என்னால முடியல வண்டிய பாடுறா வைத்தேஸ்வரி வைத்தேஸ்வரி இல்லடா என்ன ஆர்டர் சொல்ல போறேன். ஆப்பிள் எடுத்துக்கிட்டான். என்னது ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேங்க? ஏண்டா அண்ணி செத்துட்டாங்க நான் அழுதுட்டு இருக்கேன், ஆப்பிள் கா நீ அத்து போடுற புரியுறா ஐம்பது ரூபா பயந்து தூக்கின்னு அவனை புரியுறா போல வாங்கடா. என்னடா இது மாட்டு பொங்கலுக்கு எருமாட சிங்காச்சா மாதிரி பயத்துல திருவள்ளூர் சேர்ந்தா வருவாரு ஆள் போங்கடா, ஒரு பழுத்த நிமிஷம் சாடு விட மாட்டானுங்க. ஏண்டா ஒண்ணும் பண்ண முடியாது, ரெண்டு பேரும் உள் நீச்சல் ஆச்சுன்னு போலாம். இன்னைக்கு பாத்து நான் சட்டி போட்டு வரல ஏஜமா, சட்டி போட்டு வந்துட்டேன். இன்னமும் பேங்க்ல போய் பணம் போட்டு வரட்டுமான்ற மாதிரி சொல்றேன். நாயே வெளியே போய் கவுத்து வந்து விட்டீங்கன்னா அவனுக்கு உள்ள போது நம்மள போட்டுருவானுங்க, கூடி கம்முனு உட்காரா. இந்த ஊர்லயே பாக்குறதுக்கு ரொம்ப சுமாரா இருக்கிறது ரெண்டே பிகர் தான், ஒன்னு வைத்தியசிரி இன்னொன்னு பொன்னி.
வைத்தியசிரிய கொண்டுட்டு பொண்ணிய வச்சுக்கிட்ட. அப்போ இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் சும்மாவா இருக்காங்க? பாட வழிய ஒன்றி கொண்டி பாத்துருவோம். சும்மா சொன்ன இருங்கடா, கதையை விட்டு போயிடாதீங்கடா. நிஜமா அவங்க பயங்கர ஆயுதத்தோட வந்திருக்காங்க, அவங்களை நீங்க லேசா நினைக்காதீங்க. அப்ப வெயிட் நினைக்கு வா. ஏய் மண்டை எல்லாத்தையும் நான் பாத்துறேன், நீ போடா. இப்ப நம்ம கிளைமேக்ஸ் வந்திருக்கோம். அது எனக்கும் தெரியும்டா, நீ போடா. இந்த எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பொதுக்கும் வேணாம், போடா. நான் போயேன் நான் இந்த என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஆப்பிள் சாப்பிட்டா உனக்கு பிடிக்கல. டேய் அங்க எங்கடா எல்லாம் கதவை தட்டுக்கிறீங்க? எல்லாம் ஜெயில் போகவங்கடா. வங்கோடக்க மாதிரி தலைய வெள்ள நீட்டிட்டு இருக்கிய. எங்கடா உங்க எஜமா சந்திரமுகி பாக்க போயிருக்காரு? டேய் சந்திரமுகிய பாக்குறாரு, யுக்தாமுகிய பாக்குறான்னு புழுவாத. நாங்க வானவராயனை பாக்கணும், உள்ள விடுறோம். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன ஒரு பத்து பேர் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு 25 ரூபா, 10 பேருக்கு 250 ரூபா கொடுங்க, அப்பதான் உள்ள விடுவேன். ஏ உள்ள என்ன கேபிள் டேங்க் நடக்குது? காசு கொடுத்தா உள்ள விடுவேன்னு சொல்ற? டேய் பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்கோம்ல, உள்ள இருந்துட்டு மண்டையா நக்கல் பண்றியா? நீ வெளியே இருந்து நக்கல் பண்றியா? மண்டைக்கு வெளியே இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருக்கிறிய, மண்டைக்குள்ள மூளை வச்சிருக்கிறிய. ஏண்டா வெளியே டாப்பால போட்டுட்டு திறந்து விடு, திறந்து விடுனா எப்படியா திறந்து விடுறது? போய் மரியாதையா கதவு திறக்கடா. சாரி பிரதர், எமோஷனல் ஆயிட்டோம். மாங்கயா கோ. அக்கா இங்கதான் இருந்தாரு, காணுமே பாக்கெட்ல இருக்கு, பைபாஸ் வழியா போட்டாரா? அட டீ சாப்பிட மோனே கடைக்கு போயிருந்தாருப்பா. எப்படி இப்படிதான் வருவாரு? அப்படியே அமைக்க புடிச்சிடலாம். வரட்டும். சலாம் வலைக்கும் பாய். அனை வலைக்கும் சலாம் பாய். என்ன பாய், வானவராயன் கறி வாங்கிட்டு கடை சொல்லிட்டு போட்டானா? வசூல் பண்ணலாம்னு வந்துட்டு போனீங்களா? அரே நிம்பளுக்கு என்ன மூளை, பல்லு தேய்கிற பழகமே கிடையாதாரா? அரே வாங்க வாங்க வாங்க. அவனே பரவாயில்ல, இப்ப மேல எலிசத்து நான் தட்டிது. அரே 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 என்ன தப்பிச்சு போலாம் பாக்குறீங்களா? என்ன கட்டி பிடிக்காம போறீங்களா? ஏண்டா நீனா மும்தாஜா உன்னை கட்டி பிடிக்குது, இவ்வளவு பேர் தொந்திரிய கட்டி பிடிக்க முடியுமா? காமெடி பாய் இன்பமே. அன்புள்ள தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓ ஒன்றே சொல்வான், நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம். ஆட்டாங்க ஒன்றே சொல்வான், நன்றே செய்வான் அவனே அப்துல் ரஹமானாம். ஆண்டாங்கில்லை
அடிராக்கு முத்துராக்கு புதுராக்கு டிய சூட்டு வழக்காப்பு தங்க காப்பு இப்பக்கை குடிச்சு போ